ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். மசால் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம் சேர்க்க போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 100 கிராமு, அரிசி மாவு 50 கிராம், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மல்லித்தூள் 1 ஸ்பூன், கரம் மசால், கறி மசால் நமக்கு தேவையான அளவு, உப்பு, அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன். இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லெமனை புழிஞ்சு ஊற்றணும். நமக்கு சிக்கன் லெக் பீஸ் நல்லா வெந்து சாஃப்டாக வரணுன்றதுக்காக ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் பதத்துக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வாங்கி வச்சுருக்கிற லெக் பீஸை ஒன்று ஒன்றா எடுத்து மசாலில் போட்டு எல்லாத்தையும் நல்லா உள்ளே இறங்குற மாதிரி தடவி விட்டுக்கணும். எல்லா லெக் பீஸையும் அதே மாதிரி தடவி எடுத்துக்கிட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒரு 1/2 ஹவர் தனியாக எடுத்து வச்சுட்டு மசால் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே போட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சிக்கன் லெக் பீஸ் ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மசால் ரெடி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு லெக் பீஸ்லேருந்து மசால் பிரியவே பிரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரம்யாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.